வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்குக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்றைக்கி விளக்குக்கடையின் புது வரவா ஒரு பெரிய புது பொருள் ஒன்றை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, எல்லாரோட ட்ரீமுமே வந்து ஒரு ராதாகிருஷ்ணா என்ட்ரன்ஸில் வைக்கணும், நம்ம வீடு வந்து பெரிய வீடு கட்டி என்ட்ரன்ஸில் வைக்கணுன்றது நம்மளோட ட்ரீமாக இருக்குது. அதுலேயுமே வந்து இந்த ராதாகிருஷ்ணா இன்னுமே ரொம்பவே ஸ்பெஷல். என்ன அப்படின்னா, அவர் உட்கார்ந்துருக்கிற அந்த ராதாவும் கிருஷ்ணாவும் உட்கார்ந்துருக்கிற பீடமே வந்து கிருஷ்ண லீலைகளை சொல்கிற மாதிரி அவ்வளோ அழகாக சிற்ப வேலைப்பாடோடு இருக்குது. வாங்க, இப்போ நம்ம அந்த ராதாகிருஷ்ணா பீடத்தை முதல்ல க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம். ரெண்டு பக்கமும் வந்து தந்தம் மாதிரி ஒரு அமைப்பு, கீழே வந்து அழகான பெரிய பீடம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் தந்தம் மாதிரி, யானையோட தந்தம் மாதிரி ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க. அந்த தந்தம் முழுக்கவே வந்து கிருஷ்ண லீலைகளை சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்குது. அதை தான் நாம் வந்து இப்போ நல்லா பார்க்கலாம். கிருஷ்ண அவதாரத்தோட நோக்கமே வந்து ஹம்சனை அழிக்கிறதுக்காக எடுத்தது தான் வந்து கிருஷ்ண அவதாரம். அதில் பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிருஷ்ணர் அவதாரம் எடுக்கிற அந்த இடம் சிறைச்சாலை. எட்டாவது குழந்தையாக அவர் பிறக்கிறாரு. அந்த குழந்தையும் அவங்க கொன்ற போகிறாரு, ஹம்சன் வந்து கொன்ற போகிறான் அப்படின்னு பயந்து அவங்க அப்பா வந்து தலையில் அந்த குழந்தை, பிறந்த குழந்தைய தூக்கிட்டு யமுனை நதிக்கரை வழியாக போகிறார். அந்த யமுனை நதிக்கரை அவங்க அப்பாவுக்கு வழி விடுற அந்த காட்சியவும் இதில் வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து நந்தகோபரோட வீட்டில் கொண்டு போய் கிருஷ்ணரை கொடுத்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய வந்து இவங்க வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க. அந்த காட்சி இது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, கோகுலத்தில் அழகாக வந்து கிருஷ்ணர் வளர்ந்து வர்றாரு. அந்த காட்சி, ஒரு குட்டி குழந்தையாக கிருஷ்ணர் இருக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா, பூதகிட்ட வந்து அரைக்கி வந்து பூதகின்ற அரைக்கி வந்து கிருஷ்ணனை கொல்றதுக்கு ஒரு பெண் வேடத்தில் வர்றா. அவள்கிட்ட அவளை கொன்ன அந்த காட்சி இது. அடுத்து பார்த்திங்கன்னா, வெண்ணெய் திருடி தின்ற காட்சி தான் இப்போ நாம் பார்த்துட்ருக்கிறது. வெண்ணெய் பானையெல்லாம் அவர் வந்து இப்போ நடந்து போகிறவங்க தலையில் இருக்கக்கூடிய வெண்ணெய் பானையை கூட அவர் திருடுறாரு. அந்த காட்சி தான் இப்போ நாம் இங்கே பார்த்துட்ருக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா, அவர் புல்லாங்குழல் ஊதி அங்கே இருக்கக்கூடிய எல்லாரையும் மயங்க செய்கிறார். அந்த இதை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். கோவர்த்தனகிரி வந்து ஒரு கையால், அந்த அதிக மழை பெய்யும் போது அங்கே உள்ள மக்களை காப்பாற்றணுன்றக்காக கோவர்த்தனகிரியை வந்து ஒரு விரலில் வந்து அழகாக வந்து தூக்கி அங்கே கொடையாக பிடிச்சி மக்களெல்லாம் காப்பாற்றின அந்த காட்சியும் வந்து இதில் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, யானை மேலே கிருஷ்ணர் வந்து இருக்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்குது. இது வந்து நம்ம கிருஷ்ண லீலையில் சொல்லப்படக்கூடியது. கோபியர்கள் குளிச்சுட்ருக்கும்போது அவர் வந்து அவரோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் மரத்து மேலே உட்காந்துட்ருப்பார், திருடிட்டு போய் உட்காந்துருக்கிறது. அந்த காட்சியும் வந்து அழகாக இதில் காட்சிப்படுத்தியிருக்காங்க. இல்லை, வலது பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அதுலேயும் கிருஷ்ண லீலைகள் தான். கிருஷ்ணர் புல்லாங்குழல் ஊதுற மாதிரி, அது மாதிரி அவங்க அம்மா வந்து அவரை கட்டி அணைச்சிக்கிற மாதிரி, அப்புறம் கண்டிக்கிற மாதிரி, அவங்க அம்மா அவங்க சேட்டை பண்ண கிருஷ்ணனை வந்து கண்டிக்கிற மாதிரி, அப்புறம் மண்ணை அள்ளி திங்கிற மாதிரி, அப்புறம் அவரை பிடிச்சி கட்டி வச்சிருக்கிற மாதிரி, இது எல்லாமே வந்து அழகாக ஒவ்வொன்றா வந்து காமிச்சிக்கிட்டே வர்றாங்க. அடுத்ததை பார்த்தா, வெண்ணெய் திருடுற கிருஷ்ணன், அந்த மேலே உரியில் கட்டி வச்சுக்கிற வெண்ணெயை திருடக்கூடிய கிருஷ்ணரும் இதில் இருக்கார். காளிங்க நர்தன கிருஷ்ணன், அந்த காளிங்க பாம்பு மேலே நடனம் ஆடின காட்சியும் இதில் இருக்குது. அது மாதிரி அவங்க அம்மாவுக்கு தன்னோட வாயை திறந்து உலகத்தை காமிச்ச அந்த கோலம், அதுவுமே வந்து இதில் அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க. அது மாதிரி கிருஷ்ண அவதாரத்தில் கடைசியாக ஹம்சனை அழித்து அவங்க அப்பா அம்மாவை அந்த சிறையிலேருந்து மீட்டு ராஜ்யத்தை கொடுக்குற அந்த காட்சி, இது எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக இதில் வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா, சிவபெருமான் தியானம் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி இருக்குது. கீழே வந்து யாழி, அதுக்கு கீழே ஒரு பெல்லு, அவ்வளோ அழகாக ராதாவும் கிருஷ்ணாவும் இதில் காட்சி தர்றாங்க. இதோட மொத்த உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 4.5 அடி உயரம் வரும். 4.5 அடி உயரம்.
ராதாவும் கிருஷ்ணாவும் பார்த்தோன்னா 30 இன்ச்சு ராதா கிருஷ்ணா. இது ரொம்பவே அழகாக எல்லோ ஆன்டிக்கில் பளிச்சுன்னு நல்லா இருக்குது. நாம் இன்றைக்கி பார்த்த இந்த ராதாகிருஷ்ணர் பீடத்தோடு இருக்கக்கூடிய இந்த ராதாகிருஷ்ணர் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட விலை விபரங்கள் எல்லாமே நம்மளுடைய வெப்சைட்டில் இருக்குது. இல்லை நேரில் வந்து பார்த்து வாங்க போகிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக நேரில் வந்து பார்த்து வாங்கலாம். அல்லது ஃபோன் மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொண்டு இதோட டீட்டெயில் எல்லாமே கேட்டுக்கலாம். மீண்டும் இதை மாதிரி ஒரு புதுமையான பொருளோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.